இப்போ இந்த சிலுவைன்னு சொல்லும்போது அதை குறித்து தான் இன்றைக்கி நிறையா பார்க்க போகிறோம் பாருங்கள். இந்த சிலுவை கிரேக்கியர்களுக்கு அவன் அதான் சொன்ன இல்லையா, அவங்க வாயில் கூட உச்சரிக்க மாட்டாங்க. ரோமர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் யாரும் சிலுவையில் மறிக்க மாட்டாங்க. ஏன், ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் லெவல், அவங்க வந்து உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க. அவங்களுக்கு இந்த கீழ்த்தரமான கேவலமான மரணம், எப்படிப்பட்ட ஒரு மோசக்காரனாக இருக்கட்டும், எவ்வளோ கீழ்த்தரமான ஒரு கொலைக்காரனாக இருக்கட்டும், அவனுக்கு சிலுவை மரணம் கிடையாது. யூதர்கள் என்ன நினைச்சாங்க சிலுவையை பத்தினா, யூதர்களும் சிலுவையை ரொம்ப கேவலமாக தான் நினைச்சாங்க, ஆனால் அதை விட ரொம்ப மோசமாக நினைச்சாங்க. அது என்னன்னா, சிலுவையில் மரிக்கிறவன் தேவனால் சபிக்கப்பட்டவன் என்று நினைச்சாங்க. அது எவ்வளோ பயங்கரமானது. மற்றவங்கெல்லாம் அது கேவலமாக நினைச்சாங்க, கீழ்த்தரமாக நினைச்சாங்க, ஆனால் யூதர்கள் அதை விட மோசமாக நினைச்சாங்க. சிலுவையில் ஒருத்தர் மரிச்சார்னா அந்த ஆள் வந்து தேவனே தண்டிச்சிருக்கிறார், தேவனே சபிச்சிருக்கிறார், தேவனுடைய தீர்ப்பு அவன் மேல் வந்து விழுந்தது, தேவனுடைய ஆக்கினை அவர் மேல் வந்து விழுந்தது அப்படின்ட்டு ரொம்ப பயங்கரமா நினைச்சாங்க. பாருங்க, அவங்க நினைச்சது உண்மைதான், அவங்க நினைச்சது உண்மைதான். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 21:23 படிங்க. அத உபாகமம் 21:23 தேவனால் சபிக்கப்பட்டவன், மரத்தில் தூக்கப்பட்ட எவனோ தேவனால சபிக்கப்பட்டவன் என்று தான் நினைச்சாங்க. அப்போ தேவனால சபிக்கப்பட்ட ஒருத்தரை எப்படி நாங்கள் மேசியாவா நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய குமாரன் தானே மேசியா, தேவன் தானே மேசியா. அப்போ இந்த தேவனை, இந்த தேவ குமாரனை தேவனே சபிக்க முடியுமா? எப்படி இது நடக்கும்? இது கிடையாது. அவர் சிலுவையில் மரிச்சதுனால அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆணித்தரமாக நாங்கள் சொல்கிறோம் இவர் மேசியா கிடையாது. ஏன்னா மேசியா வந்து சிலுவையில் மரிக்க மாட்டார். ஏன் மரிக்க மாட்டார்? ஏன்னா சிலுவையில் மரிச்சாக்க அவங்க தேவனால் சபிக்கப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக சிலுவையில் அவர் மரிக்க மாட்டார். ஆனால் நான் சொன்ன பிரகாரம் சிலுவையில் மரித்த ஒரு காட்சியை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்க. அதுக்கு மேலே ஒரு காட்சி இருக்குது, அதுக்கு மேலே ஒரு காட்சி இருக்குது. அது என்ன? உண்மைதான், அவர் நம்மளுடைய சாபம் அவர் மேலே வந்து விழுந்தது, அவர் சபிக்கப்பட்ட ஒரு நிலையில் கடந்தார், தேவனுடைய ஆக்கினி தீர்ப்பு நிச்சயமாக அவர் மேலே வந்து விழுந்தது, தேவனுடைய கோபாக்கினை அவர் மேலே வந்து விழுந்தது, தேவனாலே சபிக்கப்பட்ட ஒருவராக தான் அங்கே தொங்கினார். ஏன் அப்படி தொங்கினாருன்னா, என்னாலேயும் உங்களாலேயும் தான் அந்த சாபமான நிலை இந்த தேவகுமாரனுக்கு ஏன் வந்தது? இந்த கொடூரமான சாவு ஏன் இந்த தேவகுமாரனுக்கு வந்தது? ஏன் இந்த ராஜாதி ராஜனுக்கு இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு மரணம் ஏன் நேரிட்டதுன்னா, என் வாழ்க்கை கீழ்த்தரமா இருந்தது, என் வாழ்க்கை கேவலமா இருந்தது, என் வாழ்க்கை அசிங்கமா இருந்தது. அந்த அசிங்கம், அந்த கேவலம், அந்த கீழ்த்தரம் எல்லாமே அவர் மேல போனதுனால சிலுவையின் மரணம் கீழ்த்தரமாகவும் கேவலமாகவும் அசிங்கமாகவும் சபிக்கப்பட்டதாகவும் இருந்தது. கலாத்தியர் 3:13 படிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி. ஆமென். நல்ல வேலை அவர் எனக்காக சாபமானார், அவர் எனக்காக உங்களுக்காக சாபமாய் அங்க தொங்கினார். கிறிஸ்து எனக்காக சாபமானார், நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டார். அந்த நியாயப்பிரமாணம் என்னை வந்து குற்றவாளி என்று சொல்லிச்சு. அந்த நியாயப்பிரமாணம் என் வாழ்க்கையை பார்த்து கேவலமான வாழ்க்கைன்னு சொல்லிச்சு. நியாயப்பிரமாணம் உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் பார்த்து தோல்வி, பாவம், சாபம் அப்படின்னு நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டு இருந்ததே, அதிலிருந்து நம்மளை எஸ்கேப் பண்ண வச்சிட்டார், தப்பிச்சிட்டோம். அதுக்கு பதிலாக அவர் குற்றவாளியாக அங்கே தொங்கினார்.
புரியுதுங்களா? அதனால அந்த யூதர்கள் அதை வந்து அவங்களுக்காக பார்க்கவே முடியல. எதுவுமே பாருங்க, சும்மா நம்ம சர்ச்சுக்கு வரோம் போகிறோம் அப்படி கூட இருப்பாங்க நிறைய பேர். நிறைய பேர் வராங்க போகிறாங்கலாம் இருக்காங்க இல்லையா. ஆனால் உண்மையாகவே ஆராதிக்கிற நேரத்தில் கூட உண்மையாக தேவனை ஒரு வெளிப்பாடோடு ஆராதிக்கிறவங்க வேற, பார்த்தாலே தெரியும் இவங்க தேவனை ருசிச்சிருக்கிறாங்க. இவங்க ஆராதிக்கிறது வந்து உள்ளத்துலேருந்து வருது. சிலர்லாம் வந்துட்டு உக்காந்துட்டு டைம் போதா இல்லையா பார்த்துட்டே இருப்பாங்க, எப்போ முடிப்பாருன்னு தெரியல. சரி சீக்கிரம் பாட்டை முடிச்சாங்கன்னா பிரசங்கம் முடிப்பார், போகலாம் வீட்டுக்கு போய் சமைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வேற போ சர்ச்சுக்கு வரலன்னா கடவுள் அடிச்சிருவார் அப்படி கூட வரவங்க இருக்காங்க இல்லையா. ஆனால் வெளிப்பாடோடு செய்கிறவங்க டைம் போகிறதே தெரியாது. இப்போ இங்கே எப்படின்னா சிலுவையில் ரெண்டு கண், நம்மளுக்கு ஏற்கை கண் விசுவாச கண் இல்லையா. சிலுவையில் இவங்க என்ன பார்க்குறாங்க, சாபமாக பார்க்குறாங்க, கேவலத்தை பார்க்குறாங்க. ஒட்டு துணி இல்லாமல் அவர் இப்படி தொங்கிட்டு இருக்கிறாரு, இவ்வளோ கேவலப்படுத்தி இவ்வளோ இவர் ஊருக்கு வெளியே நின்று ஊருக்கு வெளியே இவரை சாவடிச்சிருக்கிறாங்க. இவரை போய் மேசியான்னு சொல்கிறாங்களே, கேவலமாக பார்த்தாங்க, அசிங்கமாக பார்த்தாங்க, அவரை கீழ்த்தரமாக பார்த்தாங்க. ஆனால் அதே காட்சியை நாம் பார்க்கும்போது கர்த்தர் நம்மளுடைய கண்களை திறந்திருக்கிறார். அந்த கண்கள் நம்மளுடைய விசுவாச கண்கள் வேற ஒரு காட்சியை பார்த்தது. என்னுடைய சாபம் அவர் மேலே, என்னுடைய வியாதி அவர் மேலே, என்னுடைய தரித்திரம் அவர் மேலே, அவருடைய எல்லா நன்மையும் என் மேலே, இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் அன்னைக்கு நடந்தது என்ற ஒரு வெளிப்பாடு எனக்கும் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. புரியுதுங்களா? யூதர்களுக்கு பார்க்க முடியல, அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மதம் அவங்க கண்ணை மூடி வச்சிருந்தது. மதம் வேதம் சொல்லுது பிசாசு இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை குருடாக்கி வச்சிருக்கிறான், அவங்களால பார்க்க முடியல. கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம் யாருமே பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காட்சியின் மத்திலே, அந்த சாபத்தின் சாப காட்சியின் மத்திலே ஆசீர்வாதம் அங்கதான் இருக்குன்னு யாருக்கும் பார்க்க முடியாதுங்க. ஆனா கிருபையா தேவனுடைய இரக்கம் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. நீங்களும் நானும் அந்த காட்சியை, அந்த கொடூரத்தின் மத்தியில் ஆசீர்வாதத்தை பார்த்தோம், அந்த கொடூரத்தின் மத்தியில ரட்சிப்பை பார்த்தோம், அந்த கொடூரத்தின் மத்தியில இயேசுவே மேசியா என்று நாம் பார்த்தோம். அது தேவன் நமக்கு செஞ்ச பெரிய ஒரு கிருபை. புரியுதுங்களா? எல்லாராலையும் பார்க்க முடியல, ஆனால் நம்மளுக்கு பார்க்கும்படி கிருபை கொடுத்தார. எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம். ஆமென். படிங்க, இப்போ அந்த கலாத்தியர் தொடர்ந்து படிங்க. ஏன் இது வந்தது, ஏன் அவர் தொங்கினார்னா, சபிக்கப்பட்டிருந்த நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு மட்டும்தான் உரியது இல்லையா. எங்கள் அப்பாவுடைய சொத்து அப்பாவுக்கு பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் அது உரியது. ஆனால் இங்கே ஓப்பன் பண்ணிட்டார், அவர் சொல்லிட்டாரு இனி ஆபிரகாமுக்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமல்ல புறஜாதிகளுக்கும் போய் சேரும்படி ஒரு புதிய வழியை. இந்த சிலுவை சாபமான சின்னம்னு சொல்கிறாங்களே, சபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்களே, அகோரமானதுன்னு சொல்கிறாங்களே, இது வந்து இந்த மேசியா அதில் தொங்க மாட்டாரன்னு சொன்னால், அப்படிப்பட்ட சிலுவையிலிருந்து தான் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதமே ஸ்டார்ட் ஆகிருக்குது. சாப சின்னம் நம்மளுக்கு என்ன சின்னம், ஆசீர்வாதத்தின் சின்னம். சபிக்கப்பட்ட சின்னம் இன்னைக்கு நமக்கு நம்பிக்கையின் சின்னம். இன்னைக்கு அந்த சிலுவையை நான் பார்த்ததுனால தான் இன்னைக்கு என் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு எனக்கு சுகத்துக்கு ஒரு நம்பிக்கை, இன்னைக்கு என் சுக வாழ்க்கை வாழ்வுக்கு நான் ஒரு நம்பிக்கை இருக்குதுன்னா அந்த சிலுவையின் நிமித்தம் தான். ஆபிரகாம் ஆசீர்வாதம் நமக்கு வரும்படியாகவும் வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அதா இந்த சிலுவையில் நடந்த காரியத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா விசுவாசத்தினால தான். அப்போ இவங்க வந்து ஏதன்னு இயேசுவை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா நான் சொன்ன நாலாவது ரீசன், த கிராஸ், சிலுவையே பிரதான காரணமாக
மாறிடுச்சு. 1 கொரிந்தியர் 1:22 படிங்க. 1 கொரிந்தியர் 1 அங்கே சொல்லப்பட்டிருக்குது சிலுவை மற்றவங்களுக்கு எப்படி இருக்குது. யூதர்கள் அடையாளத்தை கேட்குறாங்க. யூதர்களுக்கு ரொம்ப தான் சொன்னேன் இல்லையா, யூதர்கள் எப்பொழுதுமே பிரம்மாண்டமான காட்சிகளை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. சிவந்த சமுத்திரம் பிளந்ததை பார்த்தாங்க இல்லையா, வானத்திலிருந்து மண்ணா வந்ததை பார்த்தாங்க, பயங்கரமான காட்சிகள்லாம் பார்த்தாங்க. அதனால் எப்பொழுதுமே அவங்க கேட்குறதெல்லாம் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. இயேசுக்கிட்டே கேட்குறாங்க, எங்களுக்கு அடையாளத்தை கொடுங்க. எப்பொழுதும் அடையாளம் அடையாளம் அடையாளம். பொல்லாத சந்ததியார் தான் அடையாளத்தை நாடி தேடுவார்கள்னு இயேசு சொல்கிறாரு. அடையாளத்தை தேடிட்டு இருக்காதீங்க, நீங்க எப்பொழுதுமே அடையாளத்தை பார்த்து பார்த்து பழகிட்டீங்க, அடையாளத்தை தேடாதீங்க, நிஜமானவரே நான் வந்திருக்கிறேன்னு காட்டுறாரு. ஆனாலும் அவங்களுக்கு புரியல. படிங்க, யூதர்கள் அடையாளத்தை நாடுகிறார்கள், கிரேக்கியர்கள் எப்படின்னா ஞானத்தை தான் தேடுவாங்க. எப்படி ஞானமா இருக்கிறது எப்படின்னு தான் அவங்களுடையது. நாங்களோ சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கியருக்கு பைத்தியமாகவும் இருக்கு, ஆனா நமக்கு தேவ பலனாயிருக்கிறது. ஆமென். அவங்களுக்கு பைத்தியமா இருக்குது, இவங்களுக்கு இடரலா இருக்கு, ஆனா இன்னைக்கு வட சென்னையில் இருக்கிற நமக்கு நம்ம கண்ணை திறந்து நம்ம படிக்கால படிச்சிருந்தாலும் படிக்கலனாலும் பணம் இருந்தாலும் பணம் இல்லைனாலும் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவருடைய இரக்கம் நம்மேலே விளங்க பண்ணி அவர் கண்களை திறந்து இந்த சுவிசேஷம் நமக்கு பைத்தியமா தெரியல, இந்த சுவிசேஷம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவின் சுவிசேஷம் நமக்கு தேவ பலனாய் இருக்கிறது. புரியுதுங்களா, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், மற்றவங்களுக்கு கிடைக்காத ஸ்லாக்கியம், கிடைக்காத ஸ்லாக்கியம். சாதாரண ஜனங்க நம்ம தேடி வந்து நமக்கு கண்ணை திறந்து நமக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்து நம்ம விளங்கிக் கொள்ளும்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறாருன்னா உங்களெல்லாம் எவ்வளோ நேசிக்கிறார். ஆமென். நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாருன்னா நம்மளை மேலே வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் தான் அதை அவர் செய்கிறார். அவங்க வந்து அடையாளத்தை கேட்குறாங்க, ஏன்னா யூதர்கள் வந்து பெரிய காரியத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், ஆனால் சிலுவை தான் அடையாளம்னு அவங்களுக்கு புரியலை. சிலுவை அது பிரம்மாண்டமான ஒரு காரியம், பாவத்திலிருந்து நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு போகிற ஒரு கதவாக அது இருக்கிறது. இட் இஸ் அ டோர் ஃபார் அஸ் டு என்டர் இன்டு த பிளெஸ்ஸிங் ஆஃப் காட். தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நுழைவதற்கு ஒரு வாசலாக சிலுவை இருக்குதுன்னு அந்த ஒரு அடையாளத்தை அவங்க பார்க்க தவறிடுறாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, அவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது, யூதர்களுக்கு அடையாளத்தை தேடுறாங்க, ஆனால் அது எங்களுக்கு ரோமர் 1:16 சொல்லுது, இந்த சுவிசேஷம் எனக்கு தேவ வெட்கப்படேன். இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன பண்ண மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன். ஆமென். நீங்கள் வெட்கப்படலையா இந்த சுவிசேஷத்தை குறித்து? நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஏன், இன்னைக்கு நம்ம வாழ்றதே இந்த சுவிசேஷத்தினால தான். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, நிறைய பேர்கிட்ட நம்ம இந்த சுவிசேஷத்தை போய் சொல்லும்போது சிலுவையில் தொங்குனார அவர் அவங்க ரட்சகர்ன்றீங்க, சிலுவையில் தன்னையே காப்பாற்றிக்க முடியாதவரையா நீங்கள் உங்களை காப்பாற்றுறாருன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேலியாக பரியாசம் பண்ணி பேசலாம். ஆனால் நமக்கு தெரியும், ஒரு மனுஷனும் என்னை காப்பாற்ற முடியாத நிலையில் இருந்தேன், பாவத்தில் அக்கிரமத்தில் ஆழமான குழியில் யாருமே என்னை தூக்கி எடுக்க முடியாத நிலையில் இருந்தேன், ஆனால் அன்றைக்கு சிலுவையிலே அவர் அன்றைக்கு மரித்த அந்த நாள் எனக்கு கை கொடுத்து தூக்கி எடுத்து என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் என்னை கொண்டு போய் உட்காரும்படி செய்தாரே. யாருமே செய்ய முடியாததை சிலுவையின் மூலமாக கிறிஸ்து நமக்கு செய்திருக்கிறார்.
மற்றவங்க நினைக்கிறாங்க அவரே பாவங்க தொங்குறாரு, யாரும் உதவி செய்யாம தொங்குறாரு. இல்ல இல்ல, ஏன் தொங்குனார் தெரியுமா? எனக்கு உதவி செய்யறதுக்காக, என்ன தூக்கி எடுக்கிறதுக்காக, உங்களை தூக்கி எடுக்கிறதுக்காக, பாவ நிலையிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதுக்காக. சங்கிலியால கட்டப்பட்டிருந்தோமே, பாவ சங்கிலி பிசாசு நம்மளை அடிமைத்தனத்துல கட்டி வச்சிருந்தானே, அந்த சங்கிலிகளை எல்லாம் தகர்த்து போடுவதற்கு தான் சிலுவையில பிசாம தொங்குனார். ஆமென். வேதம் சொல்றது, அவர் நினைச்சிருந்தா ஒரு லேகியோன் தேவ தூதர்களை கூட கொண்டு வந்து விடுதலையாக்கிட்டு போயிருக்கலாம். ஏன் போல? உங்களையும் என்னையும் நினைச்சார். அவர் எஸ்கேப் ஆயிட்டா நம்ம எஸ்கேப் ஆக முடியாது. அவர் தண்டிக்கப்பட்டா நம்ம தண்டனையிலேருந்து எஸ்கேப் ஆக முடியும். அதனால அவர் தன்னைத்தானே தாழ்த்தி, வேதம் சொல்லுது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை கீழ்ப்படுத்தினவராக, பிதாவுக்கு கீழ்படிந்தவராங்க. ஏன்? தேவனுடைய நோக்கம் என்ன, சித்தம் என்ன? மனுஷன் தேவனோடு இணைக்கப்படுவது. அதனால அடிக்கப்படும் போது, அவர் அவமானப்படுத்தப்படும் போது, அசிங்கப்படுத்தும் போது கேவலமாய் தொங்குறோமே என்ற ஒரு உணர்வு இல்லாமல் உங்களையும் என்னையும் வேதம் சொல்லுகிறது. அவர் சிலுவையை சுமந்துட்டு போகும்போது கூட அவருடைய அசிங்கத்தை அவர் நினைக்கல, நம்மளுடைய வேதனையை நினைச்சாரு. நம்மளுடைய தலையெழுத்து மாற்றப்பட போகிறதே, அதை நினைச்சாரு. நாம திரும்பவும் தேவனோடு இணைக்கப்பட போகிறோமே, அதை நினைத்தார். ஆகையால் தான் இந்த கொடூரமான, கேவலமான, கீழ்த்தரமான மரணத்தை அவர் தன்மேலே ஏற்றுக்கொண்டார். மற்றவங்களுக்கு இது உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன் எல்லையை விரிவாக்கு, உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் கூடாரத்தை விசாலமாக்கு. அதை தடை செய்யாதே. எல்லையை